தமிழ் பேசின் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு மொபைல் போனில் எவ்வாறு இரு வாட்ஸ்அப் அக்கவுண்ட்களை கிரியேட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இதற்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன்களையும் டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமில்லை. அதுதான் இந்த வீடியோவின் சிறப்பம்சம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாக வளமையானவர்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். நான் நார்மலாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் வந்து இப்போ ரெண்டாவதாக அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அதை கிளிக் செய்தவுடனே அதில் மேலே சர்ச் செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டுவல் ஆப்ஸ் என்று டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா முதலாவதாக டுவல் ஆப்ஸ் என்று வரும், அதை கிளிக் பண்ணீங்களேண்டா உங்களுக்கு மேலேயே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்று கேட்டிருக்கு. இதில் காணவில்லை என்றால் அப்படி நீங்கள் கீழே தட்டி கொண்டு போனீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கும் அதை கிளிக் பண்ணி டுவல் ஆப்ஸ் இருக்கும் இல்லை அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு புது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஒன்று வந்திருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக எப்படி நீங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்களோ அதை மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழமையாக வேறு செய்வதென்று. ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பின் கோட் ஒன்று வரும், அதை நீங்கள் டைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு புதிய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அது எல்லாமே ஈஸி. நீங்கள் அந்த டுவல் ஆப்ஸ்ன்றதை எனேபிள் பண்ணணும். அது இப்போது வருகின்ற எல்லா ஸ்மார்ட் போன்களிலும் அந்த டுவல் ஆப்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதனால நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அடுத்த வைபர் இது எல்லாத்தையும் டுவல் ஆப்ஸ் அதாவது குளோன் பண்ணுற மாதிரி தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் குளோன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் அனைத்தையும் நீங்கள் அதில் கொடுத்து குளோன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்திருக்கும் என நம்புகின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. நான் இன்னும் டெக் சம்பந்தமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.